பாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் தாம் ஒருவரே ஞானம் என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக ஆமீன் நான் போல் பாலபாஸ்கரன் நான் ஒரு இவேஞ்சலிஸ்ட் சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள் என் சகோதரிகள் என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த அருமையான நேரத்தை எங்களுக்கு கொதிக்க தந்திருக்கிறார் அவருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் நிச்சயமாய் அறிய வேண்டும் அதே நேரம் நான் உங்களை கேட்டுக்கொள்கிற ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் நீங்கள் கேட்கிற அதே மாதிரி இந்த செய்தியை நீங்கள் கேட்கிற அதே மாதிரி இன்னும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இதை கேட்காமல் இருப்பார்கள் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் இந்த வசதி இருக்கு என்பதை நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் மிகுதியானதை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் அவர்கள் வந்தால் தாராளமாக வரவேற்கப்படுவார்கள் அது அவர்களுடைய விருப்பத்துக்கு நாங்கள் அதை விட்டுடுவோம் ஆனால் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவனின் கடமை என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன் நாங்கள் இப்பொழுதும் இந்த சிலுவையின் செய்தியில் குறிப்பாக ரோமர் ஆறாம் அதிகாரத்தை பற்றி நாங்கள் ஆறாம் அதிகாரத்துக்குள்ள வரக்கூடிய பாக்கியத்தை கர்த்தலாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்திருக்கிறார் எவ்வளவோ ஆவிக்குரிய போராட்டங்களை தாண்டி நாங்கள் இதுக்குள்ள வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் பயங்கரமான போராட்டத்தின் தான் இந்த வேத வார்த்தை உங்களுக்கு போதிக்கப்படுகிறது என்ற உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சோமர் ஆறாம் அதிகாரத்தில் குறிப்பாக இப்பொழுது முதலாவது வசனத்துல நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த முதலாவது வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம் மனுஷன் தட்சிக்கப்பட்ட பிறகு மணிகள் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிய வேண்டியது தர்ச்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்தமான வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக இப்படி நடத்துவது இதற்கு மூன்று வழிபாடு மனுஷனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் முதலாவதாக அந்த பாவம் என்றால் என்ன என்பதன் வழிபாடு மனுஷனுக்கு தெரிய கிறிஸ்தவர்களுக்கு தெரிய வேண்டும் அந்த பாவம் என்றால் என்ன என்பதன் பொருள் ஒரு கிறிஸ்தவனுக்கு தெரிந்தால்தான் அவன் பரிசுத்தமாக தேவனுக்கு முன்பாக வாழ முடியும் அடுத்ததாக சிலுவையை பற்றிய வழிபாடு அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அடுத்ததாக பரிசுத்த ஆவியை பற்றிய வழிபாடு அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் இந்த மூன்று வழிபாடும் தான் கிறிஸ்தவனுக்கு மிக முக்கியமான வழிபாடு டோமர் ஆறு ஒன்றிலையும் டோமர் ஆறு ரெண்டிலையும் மற்றும் டோமர் ஆறாம் அதிகாரம் முழுக்க அந்த பாவம் அந்த பாவம் அந்த பாவம் என்று சொல்லி அந்த பாவத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அதன் தாற்பயத்தையும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அப்படியால் முதலாவதாக மனுஷன் அந்த பாவத்தின் முக்கியத்துவத்தை அறிய வேணும் அதை நாங்கள் பார்ப்போம் டோமர் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனத்திற்கு போவோம் ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருப பெருகும் படிக்க பாவத்திலே நிலநிற்கலாம் என்று சொல்லுவோமா கூடாதே திருப்பி மறுபடியும் கிரேக்க மொழியில் இருக்கிறது போல இந்த வேத வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஆகையால் என்ன சொல்லுவோம் அந்த கிருப பெருகும் படிக்கு அந்த பாவத்திலே நிலநிற்கலாம் என்று சொல்லுவோமா கூடாதே அப்ப அந்த கிருப என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அந்த என்று சொல்லும் பொழுது ஒரு சொல் குறிப்பிட்ட பாவத்தை சொல்லப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட கிருப்பியைச் சொல்லப்படுகிறது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும் நாம் இப்பொழுது ஜபத்துக்கு செல்வோம் அரிமானங்கள் பிதாவை நமக்கு சோஸ்திரம் பரலோகத்தின் தேவனே எமக்கு சோஸ்திரம் பாவிகளாக பிறந்த எங்கள் மீது தேவரில் இறக்கம் கொண்டு உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக இந்த பூ உலகத்திற்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய ரத்தின எ எங்களுடைய பாவங்கள் எல்ல கழுவி பாவத்தின் கடன்களை கொடுத்து தீர்த்து பாவத்தின் பிடியில் இருந்து எங்களை விலக்கி தேவாதை தேவனோட எங்களை ஒப்புரவாக்கினது மட்டுமல்ல குற்ற உணர்ச்சியை முற்றும் முழுதுமாக கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்தில் இருந்து அகற்றினதற்காகவும் நமக்கு சோசனம் கிறிஸ்த சிலுவையில் செய்து முடித்த மீறிய எங்கள் மீது சுமத்தினதற்காகவும் கண்டடைக்கும் சோஸ்ரன் அந்த நீதியோடு அருமையான பிதாவை உமக்கு முன்பாக வாழ செய்த அந்த மீட்பின் திட்டத்திற்காக இண்டடைக்கும் சோஸ்திரம் பிதாவே அரிமான பிதாவே இந்த நேரத்தில் இதனை கேட்டு என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவையில் ஆசீர்வதித்து அபிஷோகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்துருள வேண்டும் என்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசு வர் தாமே போதனை செய்ய வேணுமென்றும் அவரே ஆசிரியரும் அவரே போதகருமாக இருக்கிறபடியால் அவரே போதகத்தை செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்வோர் என்பதாவே ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன் அப்ப நாங்கள் கடந்த செய்தியில கடைசி செய்தியில நாங்கள் குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம் ஏனென்று சொன்னால் அந்த பாவத்தினுடைய தாற்பயத்தை மனுஷன் அறியாது இருக்கிற படியினால் அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வழியையும் மனுஷன் அறியாமல் இருக்கிறான் என்று கடைசி செய்தியில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அப்போ அந்த செய்திய அந்த பாவத்தினுடைய முக்கியத்துவத்தை அறியாத படியினால் அந்த பாவத்துக்கு தேவனால் ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டிருக்கிற வழியையும் மனுஷன் அறியாமல் இருக்கிறான் அப்படி அறியாமல் இருக்கிறத நிமித்தம் யோவான் பத்து பத்து மனுஷனில் வல்லமையாக செயல்படுகிறது என்பதை பார்த்து கொள்வோம் அப்போ யோவான் பத்து பத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது பரிபூரண வாழ்க்கை மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அதை அவன் அனுபவிக்காமல் ஆஹ் சாத்தானால மூற்றம் முழுதுமாக மேற்கொள்ளப்படுகிறான் என்பதை யோவான் பத்து பத்து சொல்லுவோம் அப்போ யோவான் பத்து பத்தில் பரிபூரண வாழ்க்கையும் சொல்லப்பட்டிருக்கு அதே நேரம் சீரழிந்த வாழ்க்கையும் சொல்லப்பட்டிருக்கிறது சீரழிந்த வாழ்க்கை பரிபூரண வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு தேவன் கொடுத்த வழியே மனிதன் அறியாததன் நிமித்தம் மனிதனுக்கு சீரழிந்த வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது அப்போ சீரழிந்த வாழ்க்கையை கொடுக்கிறவன் சாத்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தான் எண்ணத்துக்காக வருகிறான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்று திருடுகிறான் கிறிஸ்தவர்களை அழிக்கிறான் கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறான் என்ற ஒரு உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் அந்த பாவத்தின் தாற்பயத்தை அறிந்து தேவன் கொடுத்த வழிமுறை அறிந்து நடக்கிறவன் பரிபூரணமான வாழ்க்கையை பெற்றுக் அவனை பற்றி ஆண்டவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் இருக்கவும் அவைகள் அது வந்திருக்கிறேன் மறுபடியும் சொல்லுகிறேன் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் அப்ப மனுஷன் பரிபூரணமாக இருக்க வேணும் என்பது தேவனுடைய நியதி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த உண்மையாக அறியாமல் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் பரிபூரணமான வாழ்க்கை சகல விதமான வசதிகளையும் பெற்று தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் இருக்கிறபடியினால் சகல வசதியையும் பெற்று அவர்கள் வாழ வேணும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு இந்த யோவான் சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவனே ஒன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவத்திலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் அப்ப உனக்கு ஆவைக்குரிய ஐஸ்வர்யம் கிடைக்க வேண்டும் மற்றது பணம் சம்பந்தப்பட்ட ஐஸ்வர்யம் உனக்கு கிடைக்க வேணும் தேக சௌக்கியத்தை தேகம் வந்து தேக சௌக்கியம் பூரணமான ஐஸ்வர்யத்தை பரவணும் அதாவது நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ அனுபவிக்க வேணும் என்பதைத்தான் ஆவியானவர் மூன்று யோவான் ரெண்டில் யோவான் அப்போ மூலமாக இந்த உண்மை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அநேகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் ஏன் சீரழிந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் தேவனால பரிபூரணமான வாழ்க்கை வாழ்வதற்கு நியமிக்கப்பட்ட வழியை அவர்கள் அறியாததனால் அப்போ சீரழிந்த வாழ்க்கையவர் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் அவர்கள் யோசிக்கிறார்கள் இப்படியான வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படியாக தான் இருக்க வேணும் என்று சொல்லி கஷ்டப்பட்டு வேதனை நிறைஞ்ச வாழ்க்கையை நாம் அனுபவித்து பரலோகத்துக்கு போய் நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி சாத்தான் அவர்களோட கதைத்ததன் நிமித்தம் இந்த பூலோகத்திலேயே பரிபூரணமான வாழ்க்கையை அவர்கள் அனுபவி ாமல் இருக்கிறார்கள் மனுஷா உனக்கு சீரழிந்த வாழ்க்கை வேண்டுமா அல்லது உனக்கு பரிபூரண வாழ்க்கை வேண்டுமா சீரழிந்த வாழ்க்கை வேண்டுமா இருந்தால் தேவனால நியமிக்கப்பட்ட வழியை நீ அறிஞ்சு வேணும் தேவனால நியமிக்கப்பட்ட வழி என்ன என்று சொல்லி நீ அறிஞ்சு அந்த சீரழிந்த வாழ்க்கையை நீ தவிர்க்க வேணும் அதுதான் முக்கியமான விஷயம் அப்போ ரெண்டு மறுபடியும் சொல்லுறேன் எனக்கு குழப்பம் இல்லாதபடிக்கு யோகான் பத்து பத்தில் ரெண்டு விதமான வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று வந்து வாழ்க்கை ஒன்று வந்து வாழ்க்கை அப்ப சீரழிந்த வாழ்க்கையா இருந்தால் சாத்தானுக்கு இடம் கொடுத்து சாத்தானுடைய வழிகளை பின்பற்றுகிறத நிமித்தம் சீரழிந்த வாழ்க்கை நிச்சயமாய் அநேகமான கிறிஸ்தவர்கள் அதனை தற்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்லுவது எனக்கு பொருத்தமாக காண்கிறது அதே நேரம் பரிபூரண வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை ஏற்றுக்கொண்டு அவர் நியமித்த வழியை பின்பற்றி அந்த வழியின்படி போகும் பொழுது பரிபூரணமான வாழ்க்கை நமக்கு தரப்படுகிறது அதற்காகவே நான் வந்தேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக தெரிவு நிச்சயமாக உண்டு தான் எந்த அனுபவிக்க அவனே கொள்ள வேண்டும் அப்ப இது வேதனைக்குரிய ஒரு நிலைமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப கிறிஸ்தவர்களுக்கு தேவனால நியமிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துவதற்கு டர்சிக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக கிறிஸ்தவ வாழ்க்கையை பரிசுத்தமான வாழ்க்கைய நீதியான வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழிய மனுஷன் அறியாதிருந்தானால் சாத்தான் அந்த சந்தர்ப்பத்தை தாராளமாக பயன்படுத்தி ஏராளமான கிறிஸ்தவர்களை நிர்மூலமாக்குகிறான் என்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் அறியவே வேண்டும் அப்ப அந்த பாவம் வந்து மனுஷ குலத்தை பலவீனப்படுத்துகிறது பலவீனப்படுத்தும் ஒரு வல்லமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மனித சமுதாயத்தை சீர்கெடுக்கும் நடவடிக்கையில் அந்த பாவம் ஈடுபட்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் தவிர வேறு எந்த வழியினாலும் அதற்கு தீர்வு காண முடியாது என்பதை கிறிஸ்தவ அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு வழியோ வேறு வழியோ இன்னும் பல வழிகள் இது சொல்லி அநேகமான போதகர்கள் பற்பல வழிகளை மனுஷர்களுக்கு பிரகடனப்படுத்தி தங்கள் பிரகடனப்படுத்தி கிறிஸ்தவர்களை அந்த வழிகளுக்கு கொண்டு போவதன் மூலம் அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி பாவ சுபாவம் அவர்களுக்கள் வலமையாக வேலை செய்து மறுபடியும் பாவத்தினால் ஆளப்படுகிறத அவர்கள் உணருவார் ஒரே ஒரு வழிதான் தேவனார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வழி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே இதனைத்தான் தான் குருந்திய ஒன்று இருபத்தி மூன்றுல நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என பவுலப்போ சிலர் சொல்லியிருந்தார் அப்ப துர்ரகிருஷ்ட வசமாக அந்த பாவத்தினுடைய நாசகார வல்லமையை கிறிஸ்தவர்கள் அறியாதிருக்கிறார்கள் அந்த நாசகார விலைமை எப்படியானதென்ற உண்மையை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் அப்ப உண்மையில தற்பொழுது அநேகமான கிறிஸ்தவர்களில் கிறிஸ்தவ சபைகளில் சபை வளர்ச்சி வந்து ஒரு மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது சபை வளரவான நம்பர்ஸ் ஏராளமான கிறிஸ்தவர்கள் ஏராளமான ஆத்மாக்கள் என்னுடைய சபையில் இருக்கிறது என்று சொல்லுவதில் போதகர்கள் மிகவும் பெருமை அடைகிறார்கள் சப வளர்ச்சி அப்ப இந்த சப வளர்ச்சி என்ற சப வளர்ச்சியில போதகர்கள் ஈடுபடும் பொழுது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் அவர்கள் பாவம் என்று சொல்ல அவர்கள் தவிர்க்கிறார்கள் தத்தம் என்று சொல்ல அவர்கள் தவிர்க்கிறார்கள் நரகம் என்று சொல்ல அவர்கள் தவிக்கிறார் தவிர்க்கிறார்கள் பாவிகள் என்று சொல்ல அவர்கள் தவிக்கிறார்கள் அந்த பாவம் என்று சொல்ல அவர்கள் தவிர்க்கிறார்கள் ஏனென்றால் இவைகளை சொல்லப்போனால் அது அவர்களுக்கு இடரலை ஏற்படுத்துகிறது அவர்களுக்கு இடரலை ஏற்படுத்தி அவர்கள் சபைக்கு வராமல் தடை செய்கிறபடியினால் நாங்கள் அதனை சொல்வதில்லை என்று சொல்லி அநேகமான போதகர்கள் அந்த டெக்னிக்கை அப்ளை பண்ணுகிறார்கள் அப்ப அந்த டெக்னிக் மூலம் என்ன மாதிரி என்று சொன்னால் அநேகமான கிறிஸ்தவர்களை பாவாளத்துக்குள்ள தள்ளுகிறார்கள் என்பதை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள் ஆனபடியால் கிறிஸ்தவ உலகம் சீரழிந்து போயிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும் மனுஷன் பிறக்கும் பொழுதே பாவியாயிருக்கிறான் அவன் இந்த பூலோகத்துக்கு வரும் பொழுதே அவன் பாவியாயிருக்கிறான் பாவியான மனுஷனிடத்தில இருந்து அவன் வந்தபடியினால் பிறக்கும் போதே அவன் பாவியாக இருக்கிறான் அது மட்டுமல்ல நாம் அறிய வேண்டியது என்ன சொன்னால் அவனுக்குள்ளே அந்த பாவம் இருக்கிறது அவன் மறித்து தேவாதி தேவன் அவனை விட்டு பிரிந்து இருக்கிற படியினால அவனுக்குள்ள தேவன் இல்லை அவன் மறித்து பிறந்திருக்கிறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப மறிந்து பறித்து பிறந்திருக்கிறபடிய கடவுளை தேவனை பற்றி எந்த விதமான அறிவும் அவனுக்குள்ள இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய சொந்த முயற்சியினாலே அவன் ஒரு காலமும் தேவனை தேடப்போகிறதில்லை என்ற உண்மையையும் உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய சொந்த முயற்சியினாலே தேவனை தேடுவான் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் வரையும் ஒரு கிறிஸ்தவன் வாசிப்பனாயிருந்தால் மனுஷனுடைய நிலைமை எவ்வளவு மோசமான நிலைமை என்றும் தேவன் என்ன மாதிரி மனுஷனை பார்க்கிறார் என்பதும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷன் தன்னுடைய சொந்த முயற்சியினாலும் ஒரு காலமும் தேவனை அவன் தேடப்போகிறது ஒரு காலமும் அவன் தேட போகிறதில்லை அப்படி தேட போகிறதற்கு அவனுக்குள் இருக்கிற பாவம் அவனை ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப உலகம் என்ன செய்து தேவனை அறியாத இந்த உலகம் இந்த இக்கட்டான நிலைமைக்கு அவர்கள் மனோதத்துவத்தை சைக்கோலஜிய அவர்கள் நாடுகிறார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக கிறிஸ்தவர்களும் அந்த மனோ நாடுகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் மனோதத்துவம் ஒரு மோசமான முறை அது மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்ட புறப்பட்ட மனுஷனுடைய இருதயத்திலே ஒருபொழுதும் நல்லது புறக்க போறதில்லை அப்போ மனுஷனில் மனுஷனிலே இருந்தும் புறப்பட்ட அந்த அந்த சிந்தனை அந்த சிந்தனை தான் மனோதத்துவம் என்பதை நாம் அறிய வேணும் அது ஒரு மோசமான முறை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேணும் அப்போ அதில் எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனபடியால் அந்த பாவத்துக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கிறது அந்த பதில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம் இது பற்றி இருபத்தி பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் கிரேக்கர் உலகத்துக்கு பைத்தியமாக இருக்கிறது யூதருக்கு இட ஜெனரலாக இருக்கிறது அப்போ இந்த வேத வார்த்தை என்னுடைய ஆவிக்குரிய பொருள் என்று சொன்னால் பவுல் அப்போ சிலர் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறதன் மூலம் அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால் மனுஷகுலத்தினுடைய பிரச்சினைக்கு தீர்வு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து ஆனபடியால் மனுஷனுடைய ரட்சிப்புக்கு நாங்கள் அதை பிரசங்கிக்கிறோம் மனுஷனுடைய பரிசு நாங்கள் அதை பிரசங்கிக்கிறோம் மனுஷனுடைய நாளாந்த வாழ்க்கைக்கு நாங்கள் அதை பிரசங்கிக்கிறோம் அந்த ஒரே ஒரு தான் மனுஷன் 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 தேவனோடு உறவே மேற்கொள்ள முடியும் அந்த ஒரு தான் மனுஷனுக்கு பூரண விடுதலை உண்டு என்பதை இந்த வசனத்தின் மூலம் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் அப்ப அதே நேரம் வேறு நாங்களோ மற்றவர்கள் மாதிரி நாங்கள் மற்றவர்கள் மனோ தத்துவத்தை மனுஷனுக்கு ஏற்படாது இன்னும் நிலைமை மோசமாக தவிர எந்த விதமான தீர்வும் அவனுக்கு கிடைக்க போகிறதில்லை ஆனபடியால் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் இதுதான் வேத வார்த்தையின் அஸ்திவாரம் அதன் மூலமே தரிசிப்பெற முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும் அவர் யூதருக்கு இடரலாயும் சிலுவை வந்து யூதர்களுக்கு இடரலாக இருக்கிறது ஏன் அவர்களுடைய எதிர்பார்ப்பு வித்தியாசமாக இருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்து வந்தவனுடைய நோக்கத்தை அவர்கள் அறியாமல் இருக்கிறபடியினால் அது அவர்களுக்கு இடரல் ஏற்படுத்துறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும்

அடுத்தது கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு என்றால் கிரேக்கரும் தேவாதி தேவன் சிலுவையில் தொங்குவது ஏற்றுக்கொள்வது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதா என்றால் அவர்கள் அப்படித்தான் கிறிஸ்துவ பார்க்கிறார்கள் ஆனால் பவுலா போ சிலர் இன்னும் ஒரு இடத்திலே விரேயர் பத்து பன்னிரண்டு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி இன்றைக்கும் தேவனுடைய வரது பாரசத்தில் உட்கார்ந்து கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் எவிரேயர் பத்து பன்னிரெண்டுல இவரோ பாவங்களுக்காக ஒரே பெரிய செலுத்தி என்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அப்ப இவரோ ஒன்று சொல்லப்படுக யாரை பற்றி சொல்லப்படுகிறது இயேசு ஏசு பற்றியே சொல்லப்படுகிறது அவர் ஆசாரியராக இருக்கிறார் அவர் ஆசாரியராகவும் இருக்கிறார் என்பதை கிறிஸ்து ஆசாரியராக இருக்கிறார் பாவங்களுக்காக ஒரே பெரிய செலுத்தி என்றைக்கும் அப்போ இது சிலுவையை பற்றி சொல்லப்படுகிறது தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து என சொல்லப்படும் பொழுது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் நேவியர் ஆகமத்தில் பழைய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் நேவியர் ஆகமத்தில் வாசஸ்தலத்தில் நிற்கிற ஆசாரியர்கள் அப்போ இந்த ஆசாரியர்கள் ஒரு பொழுதும் வாசஸ்தலத்தில் உட்கார்ந்து இருப்பதில்லை ஏனென்றால் அவர்களுடைய வேலை முடிவடையவில்லை ஏன் முடிவடையவில்லை ஏசு கிறிஸ்து வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தும் தனியும் மனுஷன் அந்த அவர்களுடைய வேலை முடியவில்லை அவர்களுடைய வேலை தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது மற்றது கிறிஸ்துவன் வேலையும் முடிந்த வேலை அதாவது சிலுவையில் கடைசியாக யோவான் பத்தொன்பது முப்பதில் அவர் சிலுவையிலிருந்து கடைசியாக சொன்ன வார்த்தை எல்லாம் முடிந்தது எல்லாம் முடிந்தது ஆனபடியால் மனுஷனுக்கு செய்ய வேண்டிய மீட்பின் வேலை மனுஷன பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவனை மீட்டு கொள்ள செய்ய வேண்டிய வேலை எல்லாம் முடிந்தது என்று சொல்லி யோவான் பத்தொன்பது முப்பதில் நம்முடைய ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இந்த மிக முக்கியமான வார்த்தையை பிரகடனப்படுத்தி இருக்கிறார் ஆனபடியால் இனிமேல் செய்ய இதன் நிமித்தம் அவர் பத்தவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அவர் ஆசாரியராக இருந்தும் அவர் உட்கார்ந்திருக்கிறார் ஆனால் சொல்லப்பட்ட ஆசாரியர்கள் அவர்கள் உட்காரவில்லை காரணம் அலுவல் முடியவில்லை ஜேசு கிறிஸ்து அலுவலம் முடித்திருக்கிறார் ஆனபடியால் அவர் பிதாவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்றும் நாம் கொள்ள ஆனபடியினாலே ஆவாமன் குமாரர்களுக்கும் ஆவாமன் குமாரத்திகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு மட்டும் தான் போதகர்கள் கொடுக்க வேண்டும் அப்ப அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர போதகர்கள் வேறு எந்த விதமான நிவாரணியையும் ஆவாமன் புத்திரர்களுக்கு கொடுக்க கூடாது அப்படி கொடுப்பார்களா இருந்தால் அதாவது இந்த பரிதாபகரமான ஜனங்களுக்கு போதகர்கள் பொய்யையே ஊட்டி விடுகிறார்கள் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும் பரிதாபகரமான நிலைமையிலே ஆவாமன் புத்திரர்கள் இருக்கிறார்கள் ஆவாமன் புத்திரர்களுக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த நிவாரணத்தையும் ஒரு போதகன் கொடுப்பானா இருந்தால் பரிதாபகரமான இந்த மனுஷர்களுக்கு வேதனையை கொடுக்கிறானே தவிர நிவாரணத்தை அந்த போதகன் கொடுக்கவில்லை என்பதை நான் உறுதியாக தெரிவிக்க விரும்புகிறேன் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மிகுந்த மனுஷனோ நாளாந்தம் நாளாந்தம் மறுத்து 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 பாதாளத்துக்குள்ள போய்கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்கு வேறு வழியே வேறு வழி அவனுக்கு இல்லை கர்த்தராகிய ஆண்டவர் இந்த பூலோகத்துக்கு வந்து மனுஷனுடைய மீட்புக்கு செய்து முடித்த அந்த வேலையைத்தான் அவனுக்கு மனுஷனுக்கு கொடுக்க வேணுமே தவிர வேறு ஒன்றையும் கொடுக்க கூடாது நேரம் சமீபமாகிவிட்டது அடுத்த செய்தி நாங்கள் இன்னும் விவரமாக பார்ப்போம் அது வரைக்கும் கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தருடைய கிருவையும் இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இந்த சிலுவையின் செய்தியைக் கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ டூ ஃபோர் மூலமும் இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் பால் பாலபாஸ்கரன் அட் ஜிமெயில் டாட் காம் மூலமும் தொடர்பு கொள்ளலாம்